பொதுவாக இளைஞர்களை பொறுத்தளவில் இளைஞர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இளமை பருவத்தை அல்லாஹ் விரும்புறான். நீங்கள் முழு குர்ஆனையும் எடுத்தாலும் உங்களை ஏன் இந்த இடத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், சாதாரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வதஆல அதாவது அவனை வணங்கக்கூடிய விஷயத்தில் இந்த பருவத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புறான். இந்த பருவத்தை அல்லாஹ் எவ்வளவு விரும்புறான் என்று சொன்னால், முதலிலே சொன்னார்கள் அதாவது இளமையை பொறுத்தளவில் அல்லாஹ் மர்மை நாள் எல்லாரும் நிப்பாங்க. ஜோர்ஜ் புஷ்ல இருந்து, மைத்ரிபால சிறிசேனில இருந்து, மஹிந்த ராஜபக்சேல இருந்து எல்லாரும் நிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சபை, பொதுவாக உங்க ஊருக்கு ஜனாதிபதி அவர்கள் வந்துட்டாங்க, மேடையில் இருக்கிறாங்க, ஒரு ஆளை பக்கத்துல அழைச்சிட்டாரு. உங்க ஊர்ல உள்ள ஒரு இளைஞரை ஜனாதிபதி பக்கத்தில் வைத்து விட்டு அவரோடு பேசுறாரு. பேசினா நாளையில இருந்து அவர் நடையே வித்தியாசமா போயிடும், அவர் சிரிப்பே வித்தியாசமா போயிடும். நேற்று ஜனாதிபதியோட உட்கார்ந்து ஆராய்ச்சி அவரு. அதனால் ஒரு நெருக்கம் என்பது, அதுவும் நாட்டு தலைவரோட நெருக்கம் என்பது சாதாரண பதவி அல்ல, அது ஒரு பெரிய அந்தஸ்து. நாட்டு தலைவர் அவரை நேசிக்கிற அளவுக்கு பக்கத்தில் வைத்து பேசினார். சபையில் இருக்கிறார் வைங்களேன், நாட்டு தலைவர் உழை நிகழ்த்துறாரு. அப்போ ஒரு பொடிய அவருக்கு தெரியுது, அவன் உட்கார வச்சாரு. அந்த ஆள் லெவலே மாறிடும் சொல்லுகிறார். மறுமை நாளில் ஒளிமயமான ஒரு மேடை போடப்படும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வதஆல ஸுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத். அவன் விசாரணைக்கு வருகிற நேரத்தில் ஏழு கூட்டத்தை அல்லாஹ் கூப்பிடுவான். எந்த நிழலும் இல்லாத நேரம், ஏன்பா நீங்க காயிறீங்க, வாங்க. அந்த இறக்கத்துல கூப்பிடுவானா, நீங்க காயக்கூடாது, நீங்க இந்த மாதிரி சுடும், அதாவது இந்த வெயில சுடக்கூடாது என்று கூப்பிடுவானா. அது யார் அல்லாஹ் கூப்பிடுறான், பிஹெச்டி படிச்சு முடிச்சவங்க, இஜாசா எடுத்தவங்க, யார் அவங்கெல்லாம், தஜ்வீதுல உச்சகட்டம் அந்த மாதிரி ஆட்கள், 10,000 அதாவது முழு வருஷமும் தாடி நிறைக்கிற அளவுக்கு கிதாபோட இருந்தவர்கள், சுபஹானல்லாஹ். கிதாபுகளில் அதாவது ஹதீஸில் நாங்கள் அப்படி பார்க்கல. யாரை, அதாவது ஒரு மனிதனுக்கு எதை செய்ய முடியாதோ, கஷ்டமோ, அந்த கஷ்டமான நேரத்தில் இறைவனை நெருங்கிய மனிதனை தான் அல்லாஹ் கூப்பிடுறான். இமாமு நாதி, நேர்மையான அரசர், எக்கச்சக்கமான அரசர்கள் இருந்தார்கள், நீதியும் நேர்மையும் நிலைநாட்ட முன் வந்த ஒரு அரசர். அரசர் யாரு, அதுக்கு மேல அவர் வேண்டிய மாதிரி டிசிஷன் எடுப்பார். அவர் தானே ஒப்போசிஷன் இல்ல ராஜாவுக்கு, ராஜாக்கு என்ன ஒப்போசிஷன் பார்லிமெண்ட் மாதிரி, ஜனாதிபதிக்கு. அரசரை பொறுத்தளவு அப்படி ஒன்றுமே இல்ல, அவர்கிட்ட யாரும் தட்டி கேட்க முடியாது, எல்லாம் அவர் தான் சொல்லுவாரு. அப்படிப்பட்ட ஒருவர் பயப்படுவதாக இருந்தால் அது இறைவனுக்கு மட்டும்தான். அவருடைய கல்வி அதுக்கு இறங்கி, யாரும் உன்னை அஞ்சிறேன் என்று வந்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுக்கிறான். அந்த வரிசையை நான் சொல்ல விரும்பல, அதுல என்ன நேரங்களை சுட்டி, அதுல ஒன்றே அல்லாஹ் சொல்றான். அப்படி தேர்ந்தெடுக்கிற ஆட்கள்ல ஒரு பருவத்து, ஷாபு நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், இபாதத்துகளில் தன்னை அர்ப்பணித்த ஒரு வாலிபர். இந்த இளமை பருவத்துல பொடி மகள் கூப்பிடுவாங்க, என்னப்பா அவளியா கொஞ்சம் மாதிரி பள்ளியில பெரிய இபாதத்தை விட்டுட்டு வாப்பா, ஒரு படத்தை பார்ப்போம்னு கூப்பிடுவார். ஏனென்றால் அந்த வீரியமும் தைரியமும் எல்லாமே உள்ள காலப்பருவம். இந்த பருவம் எதையும் செய்யலாம், டிசிஷன் நீங்க எடுக்க போறீங்க. இதுவரைக்கும் உமா பாப்பா உங்க டிசிஷன் எடுத்தாங்க, நீங்க தனிமையா நான் எந்த முடிவும் எடுக்க போறேன் வர்ற பருவம், அடாலசன்ஸ் அடல்ஹுட். அந்த பருவம் வந்த உடனே நீங்க நாலு பேர் ஒன்று சேருவீங்க, நீங்க நாலு பேரும் ஒரே மாதிரி என்ன பண்ணுவீங்க, முடிவெடுப்பீங்க, எதையும் நடத்த ரெடி ஆவீங்க. கொலை செய்யவே தயங்காத பருவம் இந்த பருவம். அதனால அண்டவர்ல போய் பாத்தீங்கன்னா ரொம்ப நீண்ட தாடியோட அல்லது வயசாகி தோக்கு எடுத்து சுடுறவங்களை பார்க்க மாட்டீங்க. இளமை வேண்டியதுக்கு நீங்க பார்க்கலாம். இலங்கையில் ஒரு கலவரம் உண்டாக்கினாங்க திகனையில, அந்த கலவரத்தில் முன்னாடி நின்றவர்களுக்கு 80 வயசா, 70 வயசா, 60 வயசா, சூத்திரதாரிகள் வேறாக இருப்பார்கள். முன்னாடி அனுப்புவர்கள் இளைஞர்கள், எல்டிடி முன்னாடி போட்டவர்கள் இளைஞர்களை யுவதிகளையும். உலகத்தில் எங்க போனாலும் உலகத்தை புரட்டக்கூடிய தைரியமும் சக்தியும் இளைஞர்கள்ட்ட இருக்கு. இதான் பாவம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வதஆல திருக்குர்ஆனில் எக்கச்சக்கமாக பேசுகிறான், இதுதான் யூத். இந்த நேரத்தில் நீங்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி பணிபுரிய வேண்டும். பணி புரிந்தால் மார்க்கம் எப்படி மேலோங்கும், என்ன நடக்கும், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், படம் பார்க்க கூப்பிடுறான், பாட்டு கேட்க கூப்பிடுறான், அந்த நேரத்திலே எல்லாம் என் பக்கம் திரும்பினானே. எங்கே அந்த பொடியன் அல்லாஹ் கூப்பிடுவான், எங்கே அந்த கூட்டம், வாங்க. எல்லாரும் பார்க்கிற நேரம், ஜோர்ஜ் புஷ், எலிசபெத் குயின் எல்லாரும் இருக்கிற நேரம், ரப்புல் ஆலமீன் தன் பக்கத்திலே அரவணைத்து வைப்பானே மறுமையிலே. யாருக்கெல்லாம் கொடுக்கிறான், யாருக்கெல்லாம் கொடுக்கிறான், முதிய வயசில் பள்ளியோடு சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அவருக்கும் ஒரு சிறப்பு உண்டு.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை கூப்பிடுவான்? இளமையில் எல்லாரும் வீரியத்தோடு பயணிக்கிற நேரம் ரப்பல் ஆலமீன் வேண்டும் என்று ஒரு மனிதன் திரும்பினானே, யா ரப் உன்னுடைய அன்பு, உன்னுடைய பாசம், உன்னுடைய காதல் என்று ஒரு மனிதன் திரும்பினானே. அந்த இளமைக்கு மறுமையினாலே எல்லோரும் கை கட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்க அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த அடியார்கள் எல்லாம் கூப்பிட்டு விட்டு ஒளிமயமான மேடையில் வைப்பான். அல்லாஹ் எல்லோரும் அவர்களை பார்ப்பார்கள், இவர்களா அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள்? அந்த பாக்கியம் எனக்கு வேண்டாமா, உங்களுக்கு வேண்டாமா? அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த சபையை பரக்கத்தான சபையாக மாத்தட்டும். எண்ணிக்கை அல்ல முக்கியம், உணர்வுகள். ரப்புல் இஸ்ஸத் ஒரு மனிதரை தான் நபியாக தேர்ந்தெடுத்தான், ஆயிரம் மனிதர்கள் அல்ல. அந்த ஒருவரை தான் லட்சோப லட்சமாக கோடிக்கணக்கான மக்களாக 1.6 billion முஸ்லிம்ஸ் அரவுண்ட் தி வேர்ல்டு. பெருமானர் தொடங்கினார் ஒரே ஒரு மனிதர், ஒரே ஒரு பெண் பெருமானருக்கு பக்கத்தில் பரக்கா. அல்லாஹுடைய பரக்கத் 160 கோடி முஸ்லிம்கள் இன்றைக்கு ஷஹாதத் சொல்லியிருக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்கள், அப்படி என்றால் இளமையை பத்தி டிக்ஷனரியில் உள்ளதல்ல, ரஹ்மான் உங்களை விரும்புகிறான், இளமையை விரும்புகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா முழு குர்ஆனிலும் நாங்கள் எடுத்து பார்த்தால் அந்த இளமையை தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதனால் முதலில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்து அதாவது கஹ்ஃப் எடுத்துக்கொண்டீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனோ பி ரப்பிஹிம் வஜித்னாஹும் ஹுதா. 18வது அத்தியாயம் அல்லாஹ்வுடைய தூதர் அதாவது ஜும்மாவுடைய தினத்தில் ஓதுவாங்க. அவர்கள் இளைஞர்கள், அவங்க யாரு, என்ன பொசிஷன்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிரேடிங் பிரிப்பான். அவர்கள் யார்? அவர்கள் சிறந்த அறிவாளிகள், அவர்கள் படித்தவர்கள், கல்வி மான்கள், இப்படி இருந்தவர்கள். அல்லாஹ் யாரை டீச்சர் ஆக்கினான், யாரை மாணவர் ஆக்கினான் நினைக்கிறீங்க? இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பி ரப்பிஹிம் வஜித்னாஹும் ஹுதா. அவர்கள் இளைஞர்கள், அவர்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள், நேர்வழியில் நாங்கள் அவர்களை அதிகப்படுத்தினோம் என்கிறான். அவர்கள் நேர்வழியிலே அவர்களை இன்னும் கூட்டினோம். அல்லாஹ் சொல்ற ஒரே பதவி இளமை. ஏதாவது சொன்னானா, அவங்க இந்த மாதிரி படிச்சவங்க சொன்னாங்களா? இல்ல, அவர்கள் என்ன படித்திருக்கிறார்கள், திருக்குர்ஆனில் வரல. ஆனால் எக்கச்சக்கமான பெரும் தகைகள் இமாம்கள், அவர்கள் உட்கார்ந்து தன்னுடைய தாடி நரைக்கும் அளவுக்கு இந்த சமூகத்துக்கு எக்கச்சக்கமான கிதாபுகளை எழுதினார்கள். அவர்கள் முழுக்க தாவாவில் இருந்தார்கள். அவர்கள் பாடம் படித்தது இந்த இளைஞர்களிடம். யார் இவர்கள்? பெரிய பெரிய PhDக்கள், அல்லாமாக்கள், எல்லோருக்கும் அல்லாஹ் ஆசிரியராக போட்டது. இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம், படியுங்கள் இவர்களை பத்தி. எக்கச்சக்கமான தப்சீர்கள், யார் இவர்கள்? குவைவாசிகள் யார்? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களை பத்தி என்ன சொன்னான், அவர்கள் இப்படிப்பட்ட அறிவாளிகள், நபிமாருடைய பிள்ளைகள். இல்ல, அவர்கள் இளைஞர் கூட்டம், ஒரு இளைஞர் அல்ல, இளைஞர் கூட்டம். ஆமனூ பி ரப்பிஹிம், தன்னுடைய ரப்பை அவர்கள் நம்பினார்கள். நாங்கள் என்ன செய்தோம் தெரியுமா அவர்களுக்கு? நாங்கள் என்ன செய்தோம் தெரியுமா? நேர்வழியை அதிகப்படுத்தினோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எக்கச்சக்கமான, எனக்கும் உங்களுக்கும் பேசுவதற்கு எவ்வளவு சம்பவம் இருந்தா, ரப்புல் இஸ்ஸத் உலகத்தை படைத்து பரிபாலித்து உலகத்தில் சபபுகளை உண்டாக்கின அல்லாஹ்க்கு எவ்வளவு வரலாறு இருக்கும். அதுல ஒரு யங்ஸ்டர்ஸ் குரூப் எடுத்து சூரத்துல் கஹ்ஃப்ல பேசுறதாக இருந்தா அந்த கூட்டத்தை அல்லாஹ் எப்படி விரும்பிருப்பான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எப்படி விரும்பிருப்பான்? இளமை துரோகம் செய்ய சொல்லும், இளமை விபச்சாரம் செய்ய சொல்லும், இளமை போதையில் உங்களுடைய அதாவது டிவி கேம் எடுத்து டவுன்லோட் பண்ணி சும்மா இருந்தா அதை விளையாட சொல்லும், ஏதோ டைம் வேஸ்ட் பண்ண சொல்லும், எல்லாம் செய்ய சொல்லும். அந்த நேரத்தில் ஆமனூ பி ரப்பிஹிம், அவர்கள் அல்லாஹ்வை காதலித்தார்கள், அல்லாஹ்வை காதலித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை அரவணைத்தான். அவர்களை கொண்டு போய் ஒரு குகையில் வைத்ததாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்றான். என்ன நான் அருள் கொடுத்தேன், அந்த இளைஞர்களை என்ன செஞ்சேன், அவர்களை பெரட்டி பெரட்டி படுக்க விட்டேன். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அழகாக அதை சொல்லி காட்டுறான். அதனால கவனமாக புரியுங்க, பெரும் பெரும் ஆலிம்களுக்கு டீச்சர் இளைஞர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் PhD முடிச்சிருக்கலாம், ஆனால் அவருடைய சார் இந்த இளைஞர் கூட்டம் ரப்பல் இஸ்ஸத் அதை மாத்தி விட்டார். அடுத்தது குர்ஆன் எங்கும் நீங்க எடுங்க, குர்ஆன் முழுக்க நீங்க பிரட்டி பாருங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு 100,000 மக்கள், 10 லட்சம் மக்களுக்கு பிரச்சாரம் செய்த நபி, பெரிய மேடை போட்டார நபி, பெரிய சவுண்ட் சிஸ்டம், லட்சோப லட்சம் மக்களுக்கு பயான் பண்ணினார். அல்லாஹ்வுக்கு அது விருப்பமாக இருந்தால், அது விருப்பமாக இருந்தால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எதை பேசியிருப்பான்? அந்த மாதிரி கூட்டத்தை. ஆனா முழு குர்ஆனை நீங்கள் பிரட்டி பார்த்தால் இளைஞர்கள் ரெண்டு பேர் பேசியது,
இளைஞர்கள் மூணு பேர் பேசியது திருக்குர்ஆன் நெடுகிலும் நான் உங்களுக்கு காட்டுவேன்.